பொதிகை தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு உணவும் ஊட்டமும் நிகழ்ச்சியில் நம்ம பார்க்கக்கூடியது கண்களுக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த கருவளையங்களை எப்படி சரி செய்யறது அப்படின்தான். என்னதான் நம்ம அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் சொன்னா கூட கண்களை வைத்து கொண்டே உலருக்குள்ள நடக்கக்கூடிய பல விஷயங்களை நம்மளால ஈஸியா சொல்ல முடியும். அது சந்தோஷமா இருந்தாலும் சரி, சோகமா இருந்தாலும் சரி, கோபமா இருந்தாலும் சரி, இல்ல ஆரோக்கியம் நோய், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை ஒருத்தரோட கண்ணை வச்சே நம்ம வந்து சொல்லிட முடியும். இதற்கு என்னென்ன காரணங்கள் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதலாவதா சரியான தூக்கம் இல்லாதது, ரெண்டாவது இரவு நேரத்தில் விளக்க எல்லாத்தையும் அணைச்சிட்டு அந்த இருட்டில் கைபேசி ரொம்ப நேரம் நம்ம பார்க்குறோம் இல்லையா, அதுலேருந்து வரக்கூடிய அந்த வெளிச்சமும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கண்களை வந்து பாதிக்கும். இதை தாண்டி மன உளைச்சல், சோர்வு, இந்த மாதிரி நிறைய காரணங்கள் இருந்தாலும் ரொம்ப முக்கியமான ஒரு காரணத்தை வந்து நம்ம பார்க்கறதுக்கு தவறிடுறோம். அதுதான் வந்து ஊட்டச்சத்து குறைபாடு. இது மட்டும் இல்லாமல் ஒரு சில மருத்துவ காரணங்கள்னால கூட நமக்கு இந்த கருவளையங்கள் வரலாம். இப்போ என்ன மாதிரியான காரணங்கள்னால இது வருது அப்படிங்கிறத பார்க்கும். முதலாவதாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இரும்பு சத்து குறைபாடு. இதனால் என்ன ஆகும் அப்படின்னா ரத்த சோகை வரும். ரத்த சோகை இருக்கிறதுனால எப்படி வந்து அது நம்ம கண்களை பாதிக்குது அப்படின்னா, அந்த ஆக்சிஜன் வந்து பார்த்திங்கன்னா அந்த திசுக்களுக்கு போய் சென்றடையாது. அப்படி போகாதப்போ உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக அந்த கருவளையத்தெல்லாம் வந்து பார்க்க முடியும். இது தவிர கல்லீரலில் ஏதாவது பாதிப்பு இருந்தது, அப்படி இல்லாட்டி இந்த ரத்த நாளங்களை விரிவடைய செய்யக்கூடிய மருந்துகள் வந்து நீங்கள் எடுத்துட்ருக்கீங்க அப்படின்னா இதனாலையும் உங்களுக்கு கண்ணுக்கு கீழே இந்த கருவளையங்கள் வரலாம். இதை தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இப்போ அடிக்கடி வெயிலில் வந்து நிறையா நீங்கள் அலையவீங்க, இல்லை வெயிலில் நிறையா வந்து விளையாடுறீங்க, முகத்தில் அதிக வெயில் படுது அப்படின்னாலும் இந்த கருவளையம் நிறையா வரும். காரணம் என்ன அப்படின்னா, இப்போ நீங்களே வந்து வெயிலில் போய் பாருங்களேன், ரொம்ப நேரம் அந்த வெயிலுக்கு எக்ஸ்போஸ் ஆகும்போது என்ன ஆகும்னா நம்ம உடம்பு வந்து கருத்து போக ஆரம்பிக்கும். என்ன காரணம் அப்படின்னா, நம்ம உடலுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த மெலனின் அப்படிங்கிற நிறமி, அதாவது பிக்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம், இது வெயில் படப்பட என்ன ஆகும்னா இந்த மெலனின்கிற நிறமி வந்து அதிகமாகிட்டே இருக்கும். அது அதிகமாக ஆக அந்த கருப்பு நிறம் வந்து ஜாஸ்தியாகும். ஏன் கண்ணுக்கு கீழே மட்டும் அது ரொம்ப அடர்த்தியாகவும் அதிகமாகவும் தெரியுது அப்படின்னா, நம்ம சருமத்திலேயே இப்போ கண்ணுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த தோல் தான் வந்து ரொம்ப மெல்லிசாக இருக்கிறதுனால நமக்கு வந்து அது அதிகமாக தெரியுது. இதை தாண்டி வேற என்ன காரணங்கள்னால வரக்கூடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தைராய்டு பிரச்சனை. ஸோ தைராய்டு பிரச்சனை இருக்கும்போது என்ன ஆகுது, இப்போ கண்ணுக்கு கீழே நிறைய நீர் தேங்க ஆரம்பிக்கும். அந்த நீர் தேங்க ஆரம்பிக்கும் போது தோல் வந்து கீழ் நோக்கி இழுக்கப்படுது. அப்படி இழுக்கப்படும் போது தான் அந்த கண்ணுக்கு கீழே நிறைய அந்த குழியும் கருவளையங்களும் நம்ம பார்க்கணும். அப்போ இதற்கெல்லாம் என்ன தீர்வு அப்படின்னு எடுத்துக்கிட்டால், என்ன காரணங்கள்னால வருதோ அதுக்கான சிகிச்சையை நம்ம எடுத்துக்கிட்டால் மட்டும்தான் இது வந்து சரியாகும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வாமைனால கூட கருவளையம் வரும். அந்த ஒவ்வாமை உணவுனாலையும் வரலாம், இல்லை நம்ம முகத்தில் பயன்படுத்தக்கூடிய அந்த அழகு சாதன பொருட்கள்னாலும் வரலாம். இப்போ இந்த மாதிரி பிரச்சனைக்கு நீங்கள் மருத்துவர் ஆலோசனையை எடுத்து அதுக்கான சிகிச்சை எடுத்தால் மட்டும்தான் உங்களால் கருவளையத்தை வந்து நீக்க முடியும். இப்போ தூக்கம்தான் பிரச்சனை அப்படின்னா, போதிய அளவு சரியான நேரத்துக்கு நீங்கள் தூங்கி எழுந்துட்டீங்க அப்படின்னாலே கண்களை வந்து அழகாகவும் ஆரோக்கியமாகவும் நம்மளால் வச்சுக்க முடியும். இந்த மாதிரியான பிரச்சனைகள் எதுவுமே வராது. அதே மாதிரி ரொம்ப முக்கியமாக உடலுக்கு தேவையான அளவு தண்ணீரை வந்து நம்ம எடுத்துக்கணும். அந்த டீஹைட்ரேஷனுக்கு கொண்டு போகாத அளவுக்கு நம்ம வந்து பார்த்துக்கணும். நீர் சத்து அதிகம் இருக்கக்கூடிய காய்கறி பழங்கள் எடுத்துக்கணும். குறிப்பாக வைட்டமின் சி சத்து இருக்கக்கூடிய இப்போ ஆரஞ்சு, அன்னாசி பழம், அதை தவிர நெல்லிக்காய், கொய்யா கனி, இதெல்லாம் எடுத்துக்கணும். அதே மாதிரி வைட்டமின் ஏக்கு வந்து பார்த்தீங்கன்னா மீன், முட்டை, பப்பாளி பழம் இதெல்லாம் எடுத்துக்கலாம். இதை தவிர பொன்னாங்கனி கீரை மாதிரியான நிறைய கீரை வகைகள் எடுத்துக்கணும். பாதாம், வால்நட், இந்த மாதிரியான பருப்புகளை வந்து எடுத்துக்கணும். இந்த மாதிரி ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகளை வந்து தினசரி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நிச்சயமாக நம்மளுடைய கண்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும், தெளிவாக இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா எந்த கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனையுமே வந்து வராமல் இருக்கும். இப்போ இன்றைக்கு நிகழ்ச்சியில் பார்த்த இந்த தலைப்பு கண்டிப்பாக புதிதாகவும் பயனுள்ளதாகவும் இருக்கும் அப்படின்னு நம்புறேன். இதே மாதிரி இன்னொரு தலைப்போட அடுத்த நிகழ்ச்சியில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ரம்யா ராமச்சந்திரன்.